ராவணன் இலங்கையில கட்டின இந்த கோட்டையை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இலங்கையில இருக்கிற சிகிரியான்ற இந்த கோட்டையை 50 நூற்றாண்டுக்கு முன்னாடி குபேரன் ராவணனுக்கு கட்டி கொடுத்த கோட்டையினும், ஃபுல்லா தங்கத்தினால ஆன இந்த கோட்டையில ராவணனை பார்க்கணும்னா 1000 படிக்கட்டுகள் ஏறிதான் போகணும்னு சொல்றாங்க. ஒரு சிலர் அது 1000 படிக்கட்டுகள் இல்ல, 1000 படிக்கட்டு இருக்கிற எஸ்கலேட்டர்னு சொல்றாங்க. இது மூலமா அந்த காலத்திலேயே டெக்னாலஜி எவ்வளவு டெவலப் ஆயிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லங்க, இந்த கோட்டைக்கு கீழே சின்ன சின்ன குகைகள் இருக்கிறதாவும், அதுல ஒரு குகையில தான் சீதைய ராவணன் கடத்தி வச்சிருந்ததாவும் சொல்றாங்க. இந்த குகையில இருக்கிற செவத்துல இந்தியால அஜந்தா குகையில இருக்கிற மாதிரியே பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு, அந்த பெயிண்டிங்ஸ்ல இருக்கிற பெண்கள்லாம் ராவணனோட மனைவியா இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த பெயிண்டிங்ஸ் தேன் கூட சாம்பலும் மரப்பட்டையும் சேர்த்து வரைஞ்சதாவும், இந்த கோட்டையோட வாசல்ல 3 விரல் இருக்கிற சிங்கத்தோட பாதம் இருக்கிற மாதிரி செதுக்கிருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த 3 விரல் இருக்கிற சிங்கத்தோட பாதமா தமிழ் வரலாற்றுல சொல்ற யாழியோட பாதமா இருக்கலாம்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஒரு சிலர் காசியப்பன்ற ராஜா அவரோட அப்பாவான தாதுசேனனை தளபதி மிகராவோட உதவியோட கொன்னுட்டு புது தலைநகரமா இந்த சிகிரியா கோட்டையில இருந்ததாவும், அவர் நிம்மதியா அந்த கோட்டையில தங்குறதுக்காக கோட்டையை சுத்தி பூந்தோட்டமும் குளிக்கிறதுக்காக ஏரிகளையும் கட்டினதா சொல்றாங்க. காசியப்பன் ராஜாக்கு சித்திரக்கலையிலும் கவிதை சொல்றதுலயும் ஆர்வம் இருந்ததாவும், அவர் தான் இந்தியால இருக்கிற அஜந்தா பெயிண்டிங் மாதிரியே இந்த குகையில பெயிண்டிங்ஸ ஓவிய கலைஞர்களை வச்சு வரைஞ்சதாவும் சொல்றாங்க. 14 வருஷம் சிகிரியா கோட்டையில இருந்தே ஆட்சி செஞ்ச காசியப்பன் அவரோட தம்பி மேகாலயா படையோட போர் செஞ்சு தோத்து போற சமயத்துல அவர் கழுத்து அறுத்து அவரே சூசைட் பண்ணிட்டதாவும், காசியப்பனோட உடல் சிகிரியாவுக்கு பக்கத்துல இருக்கிற பிதுரங்களான்ற பாறைக்கு கீழே புதைச்சிட்டதாவும் சொல்றாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.